டோனி அப்படிங்கிற குருவி வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய முதலாளி அம்மா, ஏய் டோனி, என்ன வர வர ஒழுங்கா வேலை செய்யவே மாட்டேங்கிற, உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு போல, அதனாலதான் சரியா வேலை எதுவும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு பயங்கரமா திட்டினாங்க. அப்ப டோனி அழுதுகிட்டே சொன்னான், அம்மா, ரெண்டு மூணு நாளா நான் சரியா சாப்பிடல, அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல தெரியுதுமா. ஆனா ஹாஸ்பிட்டல் போலானா என்கிட்ட பணமும் கிடையாது, அதனாலதான் என்னால சரியா எந்த வேலையும் பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் மகி, அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் டாக்டரை வர சொல்லியிருப்பேனே, சரி சரி இரு அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டரான சோட்டு கிளிய வீட்டுக்கு வர சொன்னான். வீட்டுக்கு வந்த டாக்டர், என்ன ஆச்சுங்க, நீங்க நல்லதானே இருக்கீங்க, உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ஐயோ, நான் நல்லதா இருக்கேன் டாக்டர், எனக்கு ஒன்றும் இல்லை, அதோ என் வேலைக்காரி அவளுக்குதான் உடம்பு சரியில்லையா, என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டினான். அப்ப சோட்டு டோனிய பார்த்து, அம்மா, என்னம்மா நீங்க இங்க இருக்கீங்களா, என்னாச்சு, நீங்க வேலை செய்றீங்களா, என்னம்மா அப்படின்னு ரொம்ப பதட்டமா கேட்டுச்சு. டோனி அழுதுகிட்டே, அம்மா நீயா, எப்படிமா இருக்க, அம்மா அம்மா எப்படி இருக்காங்க, நீ திடீர்னு இங்கேயே வந்திருக்க, நான் ஒண்ணு கேக்கும் போது நீங்க வேற ஏதோ பேசுறீங்களேம்மா, என்னம்மா நீங்க இந்த வீட்டுல வேலைக்காரியா அப்படின்னு கேட்டா. டாக்டர், இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, நீங்க யாரோ நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவங்க என் வீட்டு வேலைக்காரி. இல்லங்க, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, அப்படியே நல்ல மனசும் இருக்கு அவங்களுக்கு, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்கும்போது டோனி அழுதுகிட்டே, என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் நல்லபடியா படிக்க வச்ச, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வேலையை பாத்துக்கிட்டு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க, நான் ரொம்ப நாள் வரைக்கும் தனியா தான் இருந்தேன். இப்படி இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் வந்து, மா என்னம்மா எப்படி இருக்க, உடம்பெல்லாம் நல்லதானே இருக்கு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா, சரி ஏன் புருஷன் பசங்க யாரையுமே கூட்டிட்டு வரல? அம்மா அவங்களுக்கு வேலை இருக்கு, முதல்ல இந்த பத்திரத்துல நீ கொஞ்சம் சைன் பண்ணிக்கூட. அதுக்கு டோனி, என்ன என்ன சைனு, என்னம்மா இது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க, ஒண்ணுலம்மா வீட்டை வித்துட்டோம், அதனாலதான் உன்னுடைய சைன் ஒண்ணு தேவைப்படுது. என்ன சொல்றீங்க நீங்க, பரம்பரை பரம்பரையா நாம இருக்கிற வீடு இது, இதை விக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, இந்த வீட்டை நீங்க வித்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எங்க இருக்க போறேன்? அம்மா உனக்காக ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கோம், இனிமே நீ அந்த வீட்டுலதான் இருக்க போற அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன், அதுக்கு அவங்க, சைன் போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேண்ட வேண்ட பசங்களா விட்டுடுங்க, வலிக்குது, நான் சைன் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறம் சைனையும் போட்டுட்டேன். அவங்க ஒரு சின்ன வீட்டுல என்னை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் தனியா அங்க எப்படி இருக்க முடியும், எனக்கு சாப்பாட்டுக்கு பணம் கூட கிடையாது, அதனாலதான் வேற வழி இல்லாம இவங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் சோட்டு ரொம்ப கவலைப்பட்டா, மகியும் ரொம்ப கவலைப்பட்டா. அட கடவுளே, பசங்க இப்படி கூட இருப்பாங்களா, இது தெரியாம நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு உங்களை. ஆமா டாக்டர், இவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு சோட்டு, எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் நானும் எங்க அம்மாவும் நடுத்தருவில் நின்றுகிட்டு இருந்தோம், அப்ப எங்களை பார்த்து இவங்க வந்து, யார் நீங்க, எதுக்கு இங்க நின்று அழுதுட்டு இருக்கீங்க, என்ன வேணும்? என்னோட புருஷன் இறந்து போயிட்டாரு, எனக்கு இந்த குழந்தைய தவிர்த்து வேற யாரும் இல்ல, எனக்கு வீடு சொத்து பத்துனு எதுவும் கிடையாது, இப்ப எங்க போறதுன்னு தெரியல, இந்த ஊர்ல எனக்கு உதவி செய்யறதுக்கு கூட யாருமே இல்ல, தயவு செஞ்சு எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க, நான் எப்படியோ பொழைச்சிக்கிறேன். சரி என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் எங்க அம்மாவுக்கு பணம் கொடுத்தாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரத்தை செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்க குழந்தையோட படிப்புக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, எந்த பழக்கமே இல்லாத என்ன நம்பி காசு கொடுத்துருக்கீங்க, இந்த நன்றி கடனை இந்த ஜென்மத்துல தீர்க்க முடியாது. அந்த பணத்தை வச்சு எங்க அம்மா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க, அது நல்லபடியா நடந்துச்சு, நான் டாக்டருக்கு படிச்சேன், ஆனா இப்போ இவங்க நிலைமை பாருங்க இப்படி இருக்கு அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்லி சோட்டோ கவலைப்பட்டா. அப்போ மகி, இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற இவங்க வயித்துல அப்படிப்பட்ட பசங்க எப்படி பிறந்தாங்கன்னே தெரியல, அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாது. அம்மா, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்ப நான் அனாதையா இருக்கேன், நீங்க என் கூட வந்துருங்கம்மா, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு டோனி, கடவுளே, என் வயித்துல பிறந்த என் குழந்தைங்க என்ன வேண்டாம்னு சொன்னாலும் இந்த குழந்தை என்ன கூப்பிடுது, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு கடவுளுக்கு நன்றியை சொல்லி அதுக்கப்புறம் மகி கிட்ட, அம்மா
இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணாலும் கூட அதை மன்னிச்சு எனக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டு நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. உங்க வார்த்தைகள் கடினமா இருக்கும், ஆனா மனசு நல்ல மனசு, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் மகி எழுந்துக்கிட்டு, அடிக்கடி வந்துகிட்டு இருட்டோனி அப்படின்னு சொன்னான். கண்டிப்பா வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனா டோனி. அதுக்கப்புறம் சோட்டு கிளி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டோனிய நல்லபடியா பாத்துக்குச்சு. சொந்த பசங்க இருந்தா கூட அந்த மாதிரி பாத்துக்க மாட்டாங்க, அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டான். அவ அப்படி நல்லா பாத்துக்கிறதுல சொந்த பசங்களை கூட மறந்து போயிட்டா டோனி. இப்படி இருக்கும்போது டோனி மனசுக்குள்ள, அந்த கடவுள் உண்மையிலேயே நல்லவன், எப்போ இந்த நேரத்துல யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எனக்கு கொஞ்ச நாள் கஷ்டம் கொடுத்தாலும் இப்போ இன்னொரு பொண்ணோட ரூபத்துல எனக்கு நல்லது செஞ்சிருக்கான். ஏன் வயத்துல பிறந்தவங்க நான் வேண்டான்னு என்னை விட்டுட்டு போனா அந்த நேரத்துல நான் கொஞ்சமா உதவி செஞ்சதை பார்த்து அந்த குழந்தை காலம் போற என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு நினைச்சு அவ ரொம்பவே வருத்தப்பட்டா. அம்மா, ஏன் நீங்க நடந்து முடிஞ்சதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பையனோ பொண்ணோ ரெண்டுமே நான் தானே, நீங்க இனி எதை பத்தியே கவலைப்படக்கூடாதுமா, உங்களை பாத்துக்கிறதுக்கு நான் இங்க இருக்க இல்லையா போதாதா அப்படின்னு கேட்டுச்சு. அதை பார்த்து டோனி, இந்த ஒரு வார்த்தை போதுமா, நான் சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு காட்டுல டோனி அப்படிங்கிற ஒரு குருவி இருந்துச்சு. இழந்து போன தன்னுடைய புருஷனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இப்போ வயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற தன்னுடைய குழந்தைய பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ கூட தன்னுடைய புருஷனோட சித்தியான சிச்சுக்காக மட்டும்தான் இருந்துச்சு. அது உண்மையிலே ரொம்பவே மோசமானது. டோனி குருவியும் டோனியோட புருஷன் குருவியும் கஷ்டப்பட்டு கட்டின கூட்டை அது எடுத்துக்கிச்சு. அது டோனிய கூட்டுக்குள்ள வரவே அனுமதிக்காது. டோனி குருவி அக்க பக்கத்துல இருக்கிற தன்னுடைய தோழிகள் கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை பத்தி எப்பவும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும் போது ஒரு நாள் டோனி குருவி தன்னுடைய தோழிகளை பாக்குறதுக்காக வந்துச்சு. தோழிகளே, எங்க அத்தை கூட்டுல தங்குறதுக்கு எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே மழையில நனைஞ்சுக்கிட்டு வெயில காஞ்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா பரவாயில்ல, என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது அழ ஆரம்பிச்சது. உனக்கு வந்திருக்கிற கஷ்டம் எதிரிக்கும் வரவே கூடாது, ஆனா உன்னோட மாமியார் எதிர்த்து எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு எங்க கூட்டுல இடம் கொடுக்கலாம் அப்படின்னாலும் கூட உங்க மாமியார் கோபத்துல எங்க குழந்தைங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. உனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட எங்களால உதவி செய்ய முடியாம போயிருச்சு, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாவம் அந்த குருவி அங்கிருந்து கவலையா போயிடுச்சு. அடியே, எங்கடி போய் தொலைஞ்ச, எனக்கு இந்த நேரத்துக்கு பசிக்கணும்னு உனக்கு தெரியாது, சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு தெரியாது, உனக்கு மரியாதையா சீக்கிரமா போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுச்சு. அத்த, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்காத்த, எனக்கு கொஞ்ச நாள்ல எனக்கு புள்ள பிறக்க போதில்ல, அதனாலயே என்னமோ வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது, அதனால என்னால நடக்கவோ பறக்கவோ முடியல, தயவு செஞ்சு இன்னைக்கு மட்டும் நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. என்னது, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரணுமா? இந்த மாதிரி வேலை செய்யாம இருக்க காரணம் எல்லாம் சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா போய் சாப்பாடு எடுத்துட்டு வாடி போடே அப்படின்னு சொல்லி மிரட்டுச்சு. வேற வழி இல்லாம அதே வயிற்று வழியில பாவம் டோனி குருவி அவங்க அத்தைக்காக சாப்பாடு தேடி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு கிடைச்ச சில விதைகளை எடுத்துட்டு வந்து அவங்க மாமியார்கிட்ட கொடுத்துச்சு. என்ன இது, இது யார் வயிற்றுக்காச்சும் பத்துமா சொல்லு. நான் தான் அப்பவே சொன்னல எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு. சொல்லப்போனா உங்களுக்கு நான் இது எடுத்துட்டு வந்து கொடுத்ததே பெரிய விஷயம், கடவுள் கொடுத்த காலுறைக்கையும் நல்லதானே இருக்கு உங்களுக்கு. நீங்க போய் சாப்பாடு தேடிக்கலால எதுக்காக என்ன இவங்க குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு கோவமா கேட்டுச்சு. டோனி குருவி அப்படி கேட்ட உடனே சிச்சு காகத்துக்கு அடக்க முடியாத அளவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுறியா, உன்னை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி கோவமா டோனி குருவியோட கழுத்தை பிடிச்சி, என்கிட்ட வச்சுக்கிட்ட என்ன நடக்கும்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி டோனி குருவிய மேல இருந்து கீழே போட்டுருச்சு. பாவம் குருவி கீழே விழுந்ததை அழுதுகிட்டு, ஐயோ அம்மா, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, ஐயோ கடவுளே யாராச்சும் உதவி செய்யுங்க, யாராச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சது. அது அலற சத்தத்தை கேட்ட உடனே சோட்டு கிளியும் லூசி புறாவும் அங்க வந்து பார்த்தாங்க. ஐயோ, இவ்வளவு மோசமான பொம்பளை, இவெல்லாம் பொம்பளை தானா, இனி இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, இன்னைக்கு போய் அவளை நாலு கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு கிளி கூட்டுக்குள்ள போச்சு. ஏண்டி, நீ எல்லாம் பொம்பளை தானா, சொல்லு,
புள்ளைய பெத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். உன்னுடைய மூத்தார் புள்ளைய நீயே கொன்னுட்டு இப்ப மருமகளை வேற போட்டு கொடுமைப்படுத்துறியா? நீலாம் நல்லா இருப்பியா? நீயும் பொண்ணுதானடி. கேவலம் இந்த கூட உன் பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு தானே அவனை நீ பாத்துக்கிட்டு இருந்த. நேரம் கிடைக்கும் போது அவனை கொன்னுட்டு இப்போ அவனுடைய குழந்தையையும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீலாம் கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டே, நல்லாவே இருக்க மாட்டே. நீ கூடி சீக்கிரமாவே நாசமா போயிடுவிடி அப்படின்னு சொல்லிச்சு. சரி போதும் வாயமுடு, இதுக்கு மேல ஏதாவது சொன்ன அவளுக்கு வந்த நிலைமை தான் உனக்கும் வரும். இது ஏன் குடும்ப விஷயம், இதுல தலையிடுறதுக்கு நீ யாரடி? வாய முடிக்கிட்டு போனா சரி, இல்லனா இங்கிருந்து உன்னையும் கீழே தூக்கி போட்டுரும் பாத்துக்க. பாவம் சொட்டு கிளியால எதுவும் பண்ண முடியாம அது டோனி குருவிக்கிட்ட வந்துட்டு அதை சமாதானப்படுத்துச்சு. அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. நாட்கள் போக போக சிச்சு காகத்தோட கொடுமைகளை பாவம் டோனி குருவியால தாங்கிக்கவே முடியல. தொட்டதுக்கு 90 அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்க பாருப்பா, இந்த அம்மாவோட கஷ்டம் என்னங்கிறது உனக்கு நல்லா தெரியும். உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த உலகத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன். இப்போ உனக்கும் அந்த நிலைமை வந்துடவே கூடாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா உனக்காக ஒரு கூட்டை நான் கட்டியே ஆகணும். இல்லனா அவ பார்வையில நீ பட்டனா எனக்கு பண்ற கொடுமையத்தான் அவன் உனக்கு பண்ணுவா. நீ பிறந்த உடனே உன்னை எங்கிருந்து கூட்டிட்டு எங்கேயாச்சும் தூரமா நான் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். பச்சை குழந்தைன்னு கூட பாக்காம உன்னை அவ என்ன வேணாலும் செய்வா, அவ அவ்வளவு மோசமானவ அப்படின்னு வயிற்றுல இருக்கிற தன்னுடைய குழந்தைகிட்ட அவளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது, காத்தும் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சுது. டோனி குருவி வேற வழி இல்லாம கூட்டுக்குள்ள போச்சு. அத்த வெளியே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க, அத்த வயிற்றுல இருக்கிற குழந்தை பயங்கரமா பயப்படுது. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வேலை மட்டும் நான் இந்த கூட்டுல இருக்க அனுமதி கொடுங்க அத்த, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அது கெஞ்சி கேட்டுக்குச்சு. ஆனா சிச்சு காகத்துக்கு மட்டும் அது மேல கொஞ்சம் கூட கருணைய வரவே இல்லை. உன் குழந்தைக்காக நான் வீட்டுல இடம் கொடுக்கணுமா? வேற வேலை இல்ல எனக்கு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, ஒழுங்கா போயிடு இங்க இருந்து அப்படின்னு கோவமா வெளியே துரத்துச்சு. வேற வழி இல்லாம டோனி குருவி மறுபடியும் மரத்தோட கிளையில வந்து உக்காந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல அதுக்கு உதவி செய்ய தெரிஞ்சவங்க அப்படின்னு அதுக்கு யாருமே கிடையாது. அதனால மலையில அங்கேயே நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு அது வலி தாங்க முடியாம மரத்தோட கிளை மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழும்போது ஒரு குட்டிக்கு அது உயிர் கொடுத்துட்டு அதை பாக்குறதுக்கு முன்னாடியே அது இறந்து போயிடுச்சு. பாவம் குட்டியும் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த உடனே பயங்கரமான மழை, காப்பாத்துறதுக்கு அம்மாவும் இல்லை. அதனால பாவம் பிறந்த உடனே அந்த குட்டியும் அங்கேயே இறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழையெல்லாம் நின்று போச்சு. அப்பதான் அதோட தோழிகள் அங்க வந்து அங்க நடந்திருக்கிற கொடுமையான விஷயத்த பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சிச்சுக்காகம் நல்லாவே இருக்க கூடாதுன்னு சாபம் விட்டாங்க. ஆனா சிச்சுக்காகம் மட்டும் அவ்வளவுதான், இருந்த ஒரு தொல்லையும் போயிடுச்சு, இனி வீடு நமக்குதான், எல்லாமே நமக்குதான் சொந்தம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு.